वेलकम टू रूपसन किचन नान उंगल रुबिनी इन्नी की नम्म चैनल रोम्पे टेम्प्टिंग आना रेस्टोरेंट स्टाइल पनीर बिरयानी वीटले एपड़ी ईसिया पन्रदने वांगा पाकला। இப்போ பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். 12 பட்டை துண்டு, கிராம்பு 8, ஏலக்காய் 8. ஏலக்காய் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 8 ஏலக்காய் போடுறேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் ஏலக்காய் இருந்ததுன்னா 4 போடுங்க போதும். இதுதான் கணக்கு. ஏலக்காய் நிறையா போட்டுற வேண்டாம், அப்புறம் அந்த வாசம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மூணையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே இதை வதக்கினா போதும். ரொம்ப குக் ஆகிட வேணாம், கருகிருச்சுனா நல்லா இருக்காது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதும் மிக்சியில் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் தனியாக வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பால் எடுத்து அதில் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போடுங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா கலரையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். இல்லாட்டி வேண்டாம், அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். முதல் ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்தெடுத்துடலாம். இது ரெடியானதும் இதில் பாதியை பன்னீரோட மேரினேஷனுக்கும் மிச்ச பாதியை நம்ம பிரியாணியோட டாப்பிங் பண்ணவும் வச்சுக்கலாம். இப்படி நம்ம வறுத்து சேர்க்கும் போது அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர் மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூனுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கெட்டியான தயிர் இல்லைன்னா ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டிங்கன்னா மேலே நல்ல திக்கான தயிர் கிடைக்கும், அதை அதில் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை 2 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஜீனி சேர்க்கறதுனால அது வந்து இனிப்பாகாது, அந்த மசாலாவை ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மெத்தியை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போட்டு விட்ருங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் புதினா சும்மா ரஃபாக பிச்சு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தில் பாதி எடுத்து லேசாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிங்கன்னா நல்லா தூளாயிரும். அதையும் இந்த மேரினேஷனில் சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம், லேசாக தெளிச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பன்னீரை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா பரட்டி விட்டுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், தயிரில் உள்ள தண்ணியே போதும். நம்ம லேசாக கொஞ்சமாக தெளிச்சுக்கிட்டால் போதும். இப்போ இதை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் இந்த பன்னீரில் மசாலா நல்லா இறங்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி குக்கர்லேயே பண்ணி காட்ட போகிறேன், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடியும். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள்ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு நெய்யும் எண்ணெயும் நல்லா ஊற்றினா தான் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 1/1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மேரினேஷனில் 1/2 ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா 1/2 ஸ்பூன் கிட்டே போடுங்க போதும். கூடவே 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு பிரியாணி மசாலா இதில் சேர்த்துக்கலாம். நெய்லேயே இந்த மசாலா நல்லா பொரியணும், ஆனால் கருகிராமல் பார்த்துக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. 1/2 நிமிஷம் இதை வதக்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதும் 1/2 கையளவு புதினா, 1/2 கையளவு கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம். நல்லா இப்போது இதை சுருளை சுருளை வதக்கி விட்டுருங்க.
மசாலா நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க, பன்னீர் உடஞ்சிராமல் மெதுவாக கிளறி விடுங்க. ஆக்சுவலாக பன்னீரை வந்து ரொம்ப வதக்கவும் கூடாது, வேக வைக்கவும் கூடாது, ரொம்ப ரஃப் ஆகிடும். அதனால் 2-3 நிமிஷம் நம்ம போட்டிருக்க அந்த மசாலாவோட கலர் மாறுற வரையும் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துடலாம். வதக்க வதக்க வாசம் சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், 2 டம்ளர் அரிசி. அதை வந்து 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் தண்ணியை மட்டும் இதில் நீங்கள் கரெக்டாக ஊற்றிடுங்க. பன்னீர் பிரியாணிக்கு வந்து சீரக சாம்பார் ரைஸை விட பாஸ்மதி ரைஸ் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1:2 தண்ணி வச்சு 2 விசலாக விட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மேரினேஷனில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு நம்ம போட்டோம். இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். நம்ம பன்னீர் ரைஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது, உடஞ்சிரும். அதனால் லேசாக கிளறி விடுங்க போதும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி பாதி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை லேசாக அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக அந்த குங்குமப்பூ அந்த பாலை லேசாக ஊற்றி விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை. அவ்வளோதான், இதை இப்போ மூடி வச்சிடலாம். கரெக்டாக 1 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் தானாக அடங்குற வரையும், அதுதான் கணக்கு. இப்போ 1 விசில் வந்து விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், கலர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்குது. அரிசி நல்லா வெந்திருக்கு, நல்லா உடையாமல் குழையாமல் வந்திருக்கு. குக்கர்லேயும் அடியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். சூப்பராக கமகமன்னு சுட சுட பன்னீர் பிரியாணி ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷும் தனியாக எதுவும் தேவைப்படாது. நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி வெங்காயத்தை ஏற்ப செடி அதுக்கு போதும். நல்லா ஃபுல்லாக இருக்கும், பன்னீரோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நன்றி.